என்னுடைய அண்ணன் இருக்கிற அந்த வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்று பார்ப்போம். என்ட்ரன்ஸ் பழைய காலத்து கேட்டு. இங்கே ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துல காரு அதாவது பார்க்கிங் நிறுத்துறதுக்காக உழுது வச்சுருக்காங்க. வைக்க போர் இது வந்து மாட்டு கொட்டாய். மாடுகள் இப்படி ஒரு மாட்டுக்கொட்டை, ஆஹா, மாட்டுக்கொட்டை தாண்டும் போதே என்ன செமையாக சூப்பராக இருக்கு. நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு தெரியாது, ஆனால் எனக்கு வந்து இந்த மாட்டுக்கொட்டை ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் ஒரு நிலம், அதில் ஏதோ அரிசி போட்டிருக்காங்க, பாடி. இது ரொம்ப கோபமான மாடுன்னாங்க, இதுக்கிட்ட வச்சிக்கூடாது, கொம்பான பட்டையாக இருக்குது, இது முட்டிடுமா. ஏற்கனவே சின்ன வயசில் ஒரு முட்டு வாங்கினது போதும். ஸோ இதுதான் வந்து இந்த மாட்டுக்கொட்டாய். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ஒரு கம்பு அடித்து நட்டு வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா மாடை மாற்றி மாற்றி கட்டுறதுக்கு. மாடு ஒரே இடத்துல கட்டி வைக்கக்கூடாது, கட்டினா அதுக்கு வந்து காலில் ஏதோ ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கக்கூடாதுன்னு அதை வந்து நவுத்தி நவுத்தி கட்டுவாங்க. ஸோ அங்கே வந்து வைக்கப்போர்லாம் அங்கே அடித்து வச்சுருக்காங்க. வைக்கப்போர்கிட்டயே எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா வைக்கப்போரில் பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஜில்லுன்னு வைக்கல் இடுக்கலாம் அந்த ஜில்லுன்னு இருக்கும், அதனால் பாம்பு இருக்கும்பாங்க. இது ஒரு கண்ணுக்குட்டி, இந்த கயத்து கட்டி இந்த இடத்துல மேய விட்டுருக்காங்க. மாற்றி கட்டிடுவாங்க, அப்புறம் சாயங்காலமாக மாற்றி மாற்றி கட்டுவாங்க. அப்படியே ரொட்டேஷனில் கட்டுறது. இங்கே ஏதோ கொடியெலாம் படர விட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு எம்டி இடம், இது எதுவும் பண்ணலை இப்போதைக்கு. இது வந்து ஒரு கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் கத்திரிக்காய், பாகற்காய், புடலங்காய் இந்த மாதிரி நிறையா காய்கள்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த மரங்களே ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே ஒரு மரம் நட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கு. இது ஃபுல்லாக கார்டன், இதுதான் வீட்டோடைய அமைப்பு. என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய ஷெட் அடித்து கொஞ்சம் நேரம் என்ன ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துக்கலாம். இங்கே வாசலில் வந்து இந்த தின்ன மாதிரி இந்த ஷீட், இவங்களே இந்த பால்கனியில் ஒரிஜினலாக ஷீட் இல்லை, இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இது நிலத்தில் வந்து உழறத்துக்கு மினி டிராக்டர். எனக்கு வந்து பெரிய டிராக்டர் பழக்கம், நான் சின்ன வயசில் இருக்கும்போது பெரிய டிராக்டர் இருந்துச்சு. இப்போ இது மினி டிராக்டரும் பின்னாடி அந்த உழற மிஷின், அதுக்கு பேர் ஏதோ சொன்னாங்க, ரோட்டே, இதில் என்னமோ எழுதிந்தது, ரோட்டேட்டரா ரோட்டவேட்டர், ரோட்டவேட்டர் ஸ்மார்ட் சீரீஸ். அதுக்கப்புறம் இது அதோடைய இடத்தோடைய கண்டினியூஷன் தான். இது இங்கே மாடு தண்ணி குடிக்கிற இடம், அது ஒரு குளம். இதில் அப்படியே இந்த சைடு போனோன்னா நேற்று இங்கே இங்கே தான் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தேன், இங்கே தான் கயத்து கட்டில் போட்டு படுத்துப்பேன். சூப்பராக இருக்கும் இந்த காற்று, 24 hours வந்துகிட்டே இருக்கும். சாரி, 24 மணி நேரம் வராது, சாயங்காலம் கொஞ்ச நேரம் வராது, பட் முக்கால்வாசி வந்துடும். இப்போ நல்லா காற்று பிச்சிட்ருக்கு, காற்று நிறைய செடி, நிறைய தென்னை மரங்கள், ஃபுல்லாக தென்னை மரம். இங்கே போர் அடிக்கிறதுக்காக, போர்னால் அந்த இந்த போர் அடியில் பூமிக்கு அடியில் போர் ஏற்றுறதுக்காக வச்சுருக்காங்க, ஆனால் ஃபுல்லாக உப்பு தண்ணியாக. நான் கேட்டுட்ருந்தேன் இதுக்கு பேசும்போது, ஒரே உப்பு தண்ணி, 10 அடியிலே இருக்குது உப்பு தண்ணியானா? ஏன்னா இது கடல் பக்கத்தில் இல்லை, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வேதாரண்யம், கடல் வந்துடும்.
இது ஈசிஆர் ரோடு, ஈசிஆர் ரோடு ஒட்டி இருக்கு இந்த கிராமம். ஸோ இது வரைக்கும் அவங்களோட எல்லை, வீட்டோட எல்லை இது. இதை தாண்டி அது ஃபுல்லாக இவங்க தான் வயல் போட்டிருக்காங்க. ஏதோ அங்கே போகலான்னு நினச்சேன். இங்கே ஒரே இதை தாண்டி தான் போனோம். இது ஒரே சேர் மாதிரி இருந்துச்சு, கால் எப்படி இருக்கும்னு தெரியல உள்ளே வச்சு போகிறது. சரி ட்ரை பண்ணல, வேணால் ஒரு கட்டை போட்டு போயிட்டு வரலாம். அடிக்கடி மயில் வருது இங்கே. இது குளம், இது குளம், அங்கே வீடு. அது தெரியுதா, இந்த குளத்தில் ஒரு பைப்பு வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ள இந்த தண்ணி வந்து அங்கே வெளியிலேருந்து இந்த வாட்டரம் காவேரி வாட்டரம் மேட்டூர், மேட்டூர் தண்ணி அப்படின்னாங்க. மேட்டூர் தண்ணி வந்து இந்த குளத்தில் தேக்கி வச்சுக்கிறாங்க. இங்கே சிட்டிக்குள்ளெல்லாம் போயிட்டால் இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. நம்ம பாட்டுக்கு ஃபேனையும் போட்டுட்டு வெளியில் வந்து மரம் ஆடுமா ஆடாதா, மரம் இருக்கா இருக்காதான்னு பார்த்துட்ருக்கணும். அந்த விஷயம் இங்கே ரொம்ப பிடிக்கும். இன்னும் நீங்கள் எல்லாமே இவங்க செல்ஃப், இவங்களாவே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணிக்கிறது. நிறைய டெக்னாலஜிலாம் இவங்களே பண்ணிப்பாங்க, நம்மளால் யோசிக்க கூட முடியாது. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இது மாடு குடிக்கிற, மாடு தண்ணி குடிக்கிறது. இங்கே ஒரு மோட்டரு, மோட்டரை வச்சு அந்த குளத்துலேருந்து, அந்த குளம் யூஸ் எதுக்குன்னா இந்த குளத்துலேருந்து தண்ணி மோட்டர் வச்சு ஏற்றி மேலே ஒரு குட்டி டேங்க் இருக்குது. அந்த டேங்கில் ஏற்றிட்டாங்கன்னா அந்த டேங்க்லேருந்து இவங்களே கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க எல்லா இடத்துக்கும். எங்கெங்கே கொடுக்கணுமோ கனெக்ஷன் கொடுத்து அந்த பைப்பில் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஒரு பந்தல் மாரி போட்டு அதில் கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி போனோம் அப்படின்னா நான் அந்த சைடு என்ட்ரன்ஸில் காமிச்ச அந்த இடம் வந்துடும், அந்த நிலத்தோடைய முடிவு இங்கே வந்துடும். ஸோ அப்படியே சுற்றிட்டு அந்த சைடு வீடை சுற்றி இப்படி என்ட்ரன்ஸுக்கு வந்துடலாம். உள்ளுக்குள்ளே முன்னாடி பழைய மாதிரி தான் இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் இந்த வீட்டுக்கு ஒரு புது பாப்பா வந்திருக்கு, அதனால் எனக்கு வந்து பேத்தி வரனால வீடை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எடுத்து கட்டியிருக்காங்க.